பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா எக்லெஸ் மயோனைஸ் பண்ண போறோம். இது வந்து எக் இல்லாம இப்ப பண்ண போறோம். வாங்க தேவையான இன்கிரிடியன்ஸ் என்னன்னு பாத்திரலாம். நம்ம வந்து வந்து கால் கப்பு மில்க் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் ஹாஃப் கப்பு ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் மில்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு, இப்போ எந்த கப்பில் ஹாஃப் கால் கப் மில்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த கப்லேயே அரை கப்பு ஆயில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து 3 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா தட்டி வச்சுருக்கோம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு மிக்சி கப் எடுத்துக்கணும். சின்ன மிக்சி கப் எடுத்துக்கோங்க. நீ நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா பெரிய மிக்சி கப் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் கால் கப் மில்க், அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் வந்து இதில் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சு இந்த 1 டீஸ்பூன் வினிகர் அதையும் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த உப்பும் பெப்பரையும் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்து வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஒரு 5 செகண்ட் மட்டும் கிரைண்ட் பண்ணிடுங்க. 5 செகண்ட்ல வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓரளவு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் நல்லாண்டா ஒரு 5 செகண்ட் இப்படி இந்த தண்ணியாக தான் இருக்கும். 5 செகண்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நல்லா ஃப்ளஃபியாக வரும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம எப்படி கிரைண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து சிம்முன்னு ஒரு ஆப்ஷன் சிம் இருக்கும். சிம் இல்லை, அதாவது வந்து லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 2 செகண்டில் நிப்பாட்டிடுங்க. திரும்ப இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 2 செகண்டில் நிப்பாட்டிடுங்க. இதே மாதிரி ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி நம்ம கிரைண்ட் பண்ணோம். இப்போ திரும்ப வந்து நம்ம இப்போ திறந்து பார்ப்போம் இதோட கன்சிஸ்டன்சியை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது அதை விட. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆயில் போடணும். இப்போ வந்து அடுத்தது பார்ப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் பூண்டும் போட்டு ஆயிலும் போட்டு ஒரு 5 செகண்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம மிச்சம் இருக்க ஆயிலே இதில் ஊற்றி நல்லா ஒரு 10 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணால் நம்மளோட ஃப்ளஃபியான இது வந்து மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடும். இப்போ வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்து ஃப்ளஃபியாக இருக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மொத்த ஆயிலையும் ஊற்றியாச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணோம். இப்போ இதுதான் லாஸ்ட் டைம் வந்து ஆயில் ஊற்றுறது. இப்போ வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு 10 செகண்ட் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணுறது உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இன்னொரு 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் நம்மளுக்கு வந்து பத்தலை, அதனால் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம். இப்போ வந்து திரும்ப இதை வந்து ஒரு 10 செகண்ட் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறது உங்களை பார்க்குறேன். ஏன்னா இதோட நாய்ஸ் வந்து ஓவராக இருக்கும், அதனால 10 செகண்ட் கழிச்சு வந்து உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதில் என்ன பண்ண ஆயில் ஊற்றுறது, இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றுறது முன்னாடி ஃபஸ்ட் டைம் ஆயில் ஊற்றிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 செகண்டுக்கு பூண்டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 செகண்டுக்கு, அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி 5 என்றதுக்குள்ளே நம்ம இதை வந்து இது பண்ணிடணும். அவ்வளோதான் போதும், நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது கொஞ்சம் போல் ஆயில் ஊற்றணும். திரும்ப இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். வந்து 5 செகண்ட் அந்த மாதிரி திரும்ப கிரைண்ட் பண்ணிக்கலாம். 5 செகண்ட் இல்லை, இது வந்து ஒரு 10 செகண்ட் கிரைண்ட் பண்ணோம் இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மயோனைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட மயோனைஸ் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இதை ஒரு கப்பில் சர்வ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். கப்பில் சர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மயோனைஸை சூப்பராக சர்விங் போல் சர்வ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் அது வந்து ஹோட்டல்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த அளவு திக்காக ரெடி பண்ணிட்டோம். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அது வரைக்கும் முன்னாடி செட்டிங் அப் பண்ணுறது உங்களால் தான் குளுக்கோஸ். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து முட்டையிலே செஞ்சு காட்டணுன்ட்டா அதுக்கும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சு காட்டுறேன். பாய்.